ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நம்முடைய தேவனை விசுவாசிப்பதில் ஒவ்வொருவரும் ஒருவொரு வகையான விசுவாசத்தை வைத்திருப்பார்கள். உதாரணமாக நம்முடைய வேதத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அந்த கானானிய ஸ்திரீ எப்படி தன்னுடைய மகளுக்கு விடுதலை வேண்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அவரை விடாமல் தொடர்ந்து போய் பின்தொடர்ந்து போய் தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்று கொள்ளுகிறதான ஒரு விசுவாசத்தை போலவும், அந்த ஜெப ஆலய தலைவனாகி எவ்விருவை போல ஆண்டவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து தன்னுடைய மகள் மீது கைகளை வைக்கும் பொழுது தான் அங்கே தன்னுடைய மகள் பிழைத்து கொள்ளுவாள் என்கிறதான ஒரு விசுவாசம். அதே போல அந்த 100 அதிபதியை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கெல்லாம் வர நான் தகுதியற்றுவேன், நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் குணமடைவான் என்கிறதான அவருடைய வார்த்தையின் மீது வைத்துள்ளதான ஒரு விசுவாசம். நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் கூட நாம் பார்க்கும் பொழுது, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த தாயினுடைய, அந்த பெண்ணினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, குணமாவேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தில் இப்படியே சொல்றாங்க. நாம் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொடும் பொழுது நான் நிச்சயமாகவே சுகமாவேன் என்று சொல்லி தேவனுடைய வஸ்திரத்தை போய் தொடுகிறாள். அங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து இப்படியாக அவள் விடுவிக்கப்படுவதை நம்மால் இந்த வேத பகுதியின் மூலமாக வாசிக்க முடிகிறது. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவரை போய் அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள் என்று பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றிலுமாக அநேக திரளான ஜனங்கள், ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் அவரை சூழ்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் போய் ஆண்டவரை தொடுறாங்க. இங்கே தான் நாம் உற்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். என்ன உற்று பார்க்கணும்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றிலும் மிகப்பெரிய கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் நசுக்கிட்டு இருக்கிறாங்க, கசக்கிட்டு இருக்கிறாங்க. ஈவன் வந்து பார்க்கும் பொழுது அநேக வியாதியஸ்தர்கள் கூட அவரோடு கூட வந்திருக்கலாம், அல்லது அநேக பிரச்சனை உள்ளவர்கள் கூட ஆண்டவரோடு கூட நெருக்கி வந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, ஆண்டவரை நெருக்கினவர்களுக்கு, ஆண்டவரை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வஸ்திரத்தை தொட்டவர்களுக்கெல்லாம் அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கலை. இடிச்சுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கலை. ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு மட்டும்தான் ஒரு அற்புதம் நடந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த சகோதரியினுடைய வாழ்க்கையில் அவருடைய உள்ளத்திலே ஆண்டவரை விசுவசித்து வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் தான் அங்கே ஒரு வல்லமை தேவனிடத்தில் புறப்பட்டு வந்து அவளுடைய மரணப்படுக்கையை, அவளுடைய பெரும்பாடு உள்ள பிரச்சனையை மாற்றிப்படுவதை நம்மால் வாசிக்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நாம் இன்றைக்கு தியானித்த இந்த வேத பகுதியின் மூலமாக ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவரோடு நம்ம டிராவல் பண்ணுறதுனால, ஆண்டவரோடு நாம் வாழ்வதனால, ஆண்டவருக்காக கொடுப்பதனால, ஆண்டவருக்காக நாம் நிற்பதனால நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் வராது. நாம் எப்பொழுது இந்த பெரும்பாடு ஸ்திரியை போல விசுவசிக்கும் பொழுது, அல்லது நாம் இன்றைக்கு துவக்கத்திலே வாசிக்க கேட்ட அநேக அந்த கதாபாத்திரங்களைப் போல தேவனை நாம் விசுவசிக்கும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதோ ஒரு வியாதியோ மறைந்து போகும். அவரை விசுவசிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் வரும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவரை விசுவசிப்போம், தேவனது மகிமையை பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கூட்டத்தாரோடு கூட்டமாய் நாங்கள் வாழாதபடிக்கு, நாங்கள் எல்லா நிலைமைகளிலும் நாங்கள் உண்மையே விசுவசிக்க, உம்மையே சார்ந்திருக்க, உம்முடைய வார்த்தையின் மீது நம்பியிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.